இந்தியாவில் அருங்காட்சியகங்களின் தோற்றம் எப்படி இருந்தது, அதன் பிறகு தமிழ்நாட்டில் அருங்காட்சியகங்களின் தோற்றம் எப்படி இருக்கின்றது, மாவட்ட அருங்காட்சியகங்கள், அதற்கு பிறகு தற்போதைய நவீன அருங்காட்சியகங்களின் பணி என்ன, அதற்கு பிறகு அருங்காட்சியகங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த நிகழ்வின் முடிவில் மாணவர்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் அவர்கள் கேட்கலாம், அதற்கு பதில் சொல்ல நான் தயாராக உள்ளேன் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இந்த அருங்காட்சியகவியல் மியூசியாலஜின்னு சொல்ற இல்லைங்களா, இந்த அருங்காட்சியகவியல் என்பது அருங்காட்சியகங்களினுடைய ஒரு கல்வித்துறை. இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் மியூசியம்ஸ் ஐகாம் என்ற அமைப்பு 1946 பாரிஸிலே தொடங்கப்பட்டிருக்கிறது. உலகில் உள்ள அருங்காட்சியகங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு மிக முக்கியமான பணியினை இந்த ஐகாம் என்ற அமைப்பு, பன்னாட்டு அருங்காட்சியக அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இந்த அருங்காட்சியகவியலை எப்படி வரையறுக்கிறார்கள் என்றால், மியூசியாலஜியை அருங்காட்சியகவியலை அருங்காட்சியக அறிவியல் என்று அந்த ஐகாம் வரையறை செய்கிறது. பொதுவாகவே அருங்காட்சியகம் என்பது காண்பதற்கரிய பொருட்களை தன்னகத்தே கொண்டு அவற்றை பொதுமக்கள் பார்வைக்கு அழகுற காட்சிப்படுத்துகின்ற ஒரு நிறுவனம். இங்கு பள்ளி மாணவர் முதல் ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட அனைவரின் தேடல்களையும் அருங்காட்சியகம் நிறைவு செய்வதால் இதனை கல்விக்குரிய இடமாகவும் கொள்ளலாம். அருங்காட்சியகங்கள் கலைப்பொருட்களை சேகரிக்கின்றன, சேகரித்த பின் அவற்றை பாதுகாக்கின்றன, பாதுகாத்த பின் அவற்றை ஆய்வு செய்து அதனுடைய அந்த காட்சி பொருட்களினுடைய கலை பண்பாடு வரலாற்று சிறப்புகளை காட்சியில் அமைக்கின்றன. இந்த அருங்காட்சியகத்தை, அருங்காட்சியகத்தில் உள்ள காட்சி பொருட்களை பார்வையாளர்கள், குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் பார்க்கும்போது அந்த காட்சி பொருட்களின் வழியாக அதை பயன்படுத்திய மக்களினுடைய கலை பண்பாடு வரலாற்றினை தெரிந்து கொள்கின்றனர். இதுதான் இன்றைய அருங்காட்சியகத்தினுடைய சிறப்பு. இந்த மியூசியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மௌசின் அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்த சொல். இதற்கு என்ன அர்த்தம்னா, அழகு தேவதைகளின் இருப்பிடம் என்று ஒரு பொருள் படக்கூடிய ஒரு கிரேக்க மொழி சொல் தான் இந்த மியூசின்றது. அந்த கிரேக்கத்துல வந்து இந்த மௌசின காட் ஆஃப் மியூசஸ் சொல்லுவாங்க. குறிப்பா சொல்ல போனா காட் ஆஃப் 9 மியூசஸ். அங்க அது என்ன என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த 9 காடஸ்ல ஃபர்ஸ்ட் காடு வந்து எபிக், காவியம், காட் ஆஃப் எபிக். இரண்டாவது இசை கடவுள், மியூசிக். மூணாவது லவ் பொயட்ரி, கவிதை. நாலாவது ஒரேட்ரி, சொற்பொழிவு. ஐந்தாவது ஹிஸ்டரி, வரலாறு. ஆறாவது ட்ராஜடி. ஏழாவது காமெடி, நகைச்சுவை. எட்டு டான்ஸ், நடனம். 9 அஸ்ட்ராலஜி, ஜாதகம். இவை அனைத்தையும் அவை வணங்குகின்ற மக்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற, கற்றுக் கொடுக்கின்ற இடமாக அந்த மியூசியம் அந்த காலத்திலே கிரேக்கத்திலே இருந்திருக்கிறது. அதனால் இந்த இடத்திற்கு மியூசியம் என்று பெயர் வந்திருக்கிறது. இப்போது நாம் பார்த்தோமானால், இப்ப நான் சொன்ன அந்த 9 காட் ஆஃப் மியூசஸ்லையும் கல்வி பற்றியும் கலை பற்றியும் அங்கே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போதையும் நம்ம இந்து மதத்தை எடுத்துக்கொண்டோமானால் கல்விக்கும் கலைக்கும் ஒரே கடவுள் தான் சரஸ்வதி தான். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், கிரேக்கத்திலே என்ன மக்கள் எப்படி மியூசியம் என்ற பொருள்பட மியூசியத்தை தோற்றுவித்தார்களோ, அதே போல இங்கே அருங்காட்சியகத்திலும் கல்வி மற்றும் கலை ஆகியவை கற்பிக்கப்படுகின்றது என்பது ஒரு பொருத்தமான உண்மையாக அமைகின்றது. அடுத்து உலகே பழமையான அருங்காட்சியகம் என்று பார்த்தோமானால், உலகிலே தோன்றிய முதன் முதல் அருங்காட்சியகம் எதுவென்று நாம் ஆய்வு செய்து பார்த்தோமானால், லியோனார்ட் ஊலி என்ற ஒரு தொல்லியல் அறிஞர் சுமேரிய நாகரிகத்தை அகலாய்வு செய்யும் பணிகளில் ஈடுபட்ட போது அங்க ஊர் என்ற இடத்திலே ஒரு அருங்காட்சியகம் போன்ற அமைப்பினை அவர் கண்டுபிடித்திருக்கிறார். அங்கே கலை பொருட்கள் எல்லாம் நன்கு காட்சிப்படுத்தப்பட்டு ஒரு அருங்காட்சியகம் போன்ற அமைப்பு அங்கே இருந்திருக்கின்றது. இதுதான் உலகிலேயே மிக பழமையான அருங்காட்சியகமாக இருந்திருக்க கூடும் என்று கணிக்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக அலெக்சாண்டர் கிரேட் நமக்கு எல்லாரும் தெரியும். அவர் வந்து கிமு 4 நூற்றாண்டில், கிமு 326 உலகம் முழுக்க படையெடுத்து சென்று அதை வெல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக கிமு 326 இந்தியா நோக்கி வர்றாரு. அவருடைய படையெடுப்பின் போது படை வீரர்கள் உடன்
அறிவியல் அறிஞர்களையும் கூட்டிக் கொண்டு வருகிறார். அந்த அறிவியல் அறிஞர்கள் உலகின் அவர்கள் எங்கு செல்கிறார்களோ அந்த பகுதிகளில் இருந்து நேச்சுரல் ஹிஸ்டரி ஸ்பெசிமென்ஸ், தாவரவியல், விலங்கியல், ஜியாலஜி போன்ற ஸ்பெசிமென்ஸை, காட்சி பொருட்களை சேகரித்து அவர்கள் நாட்டுக்கு எடுத்து சென்றதாக சில பதிவுகள் கூறுகின்றது. இதிலிருந்து காட்சி பொருள் சேகரிப்பு என்பது அலெக்சாண்டர் காலத்திலேயே தொடங்கிவிட்டது. அதற்கு அடுத்தபடியாக கிமு 3 நூற்றாண்டில் தாலமி 1 என்பவர் 400,000 இன்ஸ்கிரைப்டு டெரக்கோட்டா டேப்லெட்ஸை ஃபார் ஸ்டடி பர்பஸ்க்காகவும் ரிசர்ச் பர்பஸ்க்காகவும் சேகரித்து வைத்து எகிப்தில் உள்ள அலெக்சாண்டிரிய இடத்தில் காட்சியில் அமைத்ததாக நூல்களில் குறிப்புகள் காணப்படுகின்றது. ஆனால் இப்போது இந்த அருங்காட்சியகங்கள் எல்லாம் இப்போது நடைமுறையில் இல்லை. இவையெல்லாம் பதிவில் நூல்களின் வழியாக தெரிய வருகின்ற கருத்துக்களாகும். உலகிலேயே அதற்கு அடுத்த நிலையில் பழமையான அருங்காட்சியகம் என்று பார்த்தோமானால் கிபி 15 மற்றும் 16 நூற்றாண்டில் ரெனேசன்ஸ் மறுமலர்ச்சி காலத்தில், மீடிவல் பீரியட்ல இருந்து மாடர்ன் பீரியட் வர ஐரோப்பிய வரலாற்றில் அந்த மறுமலர்ச்சி காலத்தில் ஐரோப்பிய குறிப்பாக ரோம் இத்தாலியை சார்ந்தவர்கள் செல்வந்தர்கள் கலைப்பொருட்களை சேகரித்து வைத்து தங்களுடைய வீட்டிலே ஒரு அருங்காட்சியகமாக வைத்திருந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இது தனிநபர் கலெக்ஷனாக தான் இருந்திருக்கின்றது. ஒரு அரசாங்கம் எப்படி அருங்காட்சியகத்தை தொடங்கியிருக்கிறது என்றால், உலகிலேயே தற்போதும் மிக பிரபலமான அருங்காட்சியகமாக இருக்கின்ற, உலகில் பல அருங்காட்சியகங்கள் தோன்ற காரணமாக இருக்கின்ற இந்த பிரிட்டிஷ் மியூசியம் லண்டன் தான் 1753 தொடங்கப்பட்டு மிக சிறப்பாக இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அருங்காட்சியகம். அதற்கடுத்து பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூவர் என்ற, பாரிஸில் உள்ள லூவர் என்ற அருங்காட்சியகம் 1793 தொடங்கப்பட்டிருக்கிறது. உலகிலேயே மிக அதிகமான பார்வையாளர்களை கொண்ட அருங்காட்சியகம் பிரான்ஸ் நாட்டு பாரிஸில் உள்ள லூயர் அருங்காட்சியகம் தான். பொதுவாகவே பார்வையாளர்கள் அடிப்படையில் நான் முன்னதே சொன்னது போல லூயர் அருங்காட்சியகம் 2018 ஒரு கணக்கெடுப்பின்படி 1,02,000,000 பேர் அதை பார்வையிட்டிருக்கிறார்கள். அதற்கடுத்து நேஷனல் மியூசியம் ஆஃப் சைனா, இதை 86,00,000 பேர் பார்வையிட்டிருக்கிறார்கள் 2018. அதற்கு அடுத்து பிரிட்டிஷ் மியூசியம், லண்டனில் இருக்கின்ற பிரிட்டிஷ் மியூசியத்தை 50,00,000 பேர் பார்வையிட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது மிக அதிகமான பார்வையாளர்கள் இந்த அருங்காட்சியகங்களை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. இப்போ உலகில் தோன்றிய அருங்காட்சியகங்களை பற்றி எல்லாம் பார்த்தோம். இப்போ உலகில் ஐகாம், இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் மியூசியம் என்ற அமைப்பு உலகில் எத்தனை அருங்காட்சியகங்கள் இருக்கின்றது என்ற ஒரு கணக்கெடுப்பை 2014 நடத்தியிருக்கிறது. அதில் அவர்கள் கணக்கெடுப்பின்படி 55,000 அருங்காட்சியகங்கள் உலகில் இருக்கின்றதாக ஒரு கணக்கு ஐகாமுடைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதற்கடுத்து நம்ம இந்தியாவில் பார்த்தோமானால், இந்தியாவில் பழங்காலத்தில் இப்ப இருக்கிற மாடர்ன் மியூசியம்ங்கிறது இந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் கான்செப்ட். ஆனால் ஐரோப்பியர்கள் தான் வந்த பிறகுதான் நமக்கு அருங்காட்சியகம் பற்றி தெரிய வருமா? அதற்கு முன்னாடி நமக்கு அருங்காட்சியகம் பற்றி தெரியாதா? அப்படி இல்லை. அருங்காட்சியகம் போன்ற அமைப்பு நம்முடைய நாட்டில் பழங்காலத்திலே இருந்திருக்கின்றது. அதற்கு சித்திரசாலைகள் என்று பெயர். அந்த காலத்தில் அரசர்கள், குறுநில மன்னர்கள் மற்றும் ஜமீன்தார்கள் ஆகியோரின் கட்டிடத்தின் ஒரு பகுதியில் சித்திரசாலைகள் என்ற பெயரில் அருங்காட்சியகம் போன்ற அமைப்பு ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே மிகவும் அழகான சிலைகள், அழகான ஓவியங்கள், அவர்கள் சேகரித்த கலைப்பொருட்கள் எல்லாம் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அந்த சித்திரசாலைகளில். இந்த சித்திரசாலைகளாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்னால் மறுமலர்ச்சி காலத்தில் தோன்றிய, இத்தாலியில் தோன்றிய, ரோம் நகரில் தோன்றிய செல்வந்தர்கள் சேகரித்த கலைப்பொருட்களாக இருந்தாலும் சரி, எதுவுமே பொதுமக்கள் பார்வையிட முடியாது. ஒன்லி ஒரு எலைட் குரூப், சமுதாயத்தில் மிக முக்கியமான இடத்தில் உள்ள மக்கள் தான் அதை பார்க்க முடியும்.
ஒரு அரசர் சித்திரசாலை வைத்திருந்தார் என்றால் அவருடைய நண்பர்களுக்கும் அந்த மந்திரிமார்களுக்கும் தான் அவை அவற்றை பார்வையிட முடியுமே ஒழிய பொதுமக்கள் அதை பார்வையிட முடியாது. ஆனால் நம் நாடு ஒரு மக்களாட்சி நாடு, எனவே சாதாரண மக்களும் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நம்முடைய அரசாங்கங்கள் இப்பொழுது அருங்காட்சியகங்களை தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றன. இப்படி இந்தியாவை பொறுத்தவரை 1814 இந்தியன் மியூசியம் கல்கட்டா தோற்றுவிக்கப்படுகிறது. இது இந்த அருங்காட்சியகம் தொடங்குவதற்கு மூல காரணமாக இருந்த அமைப்பு பெங்கால் ஏசியாட்டிக் சொசைட்டி என்ற அமைப்பு, சர் வில்லியம் ஜோன்ஸ் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு. அந்த பெங்கால் ஏசியாட்டிக் சொசைட்டி என்ற அமைப்பு எப்படி பிரிட்டிஷ் லண்டன் மியூசியம், லண்டனில் பிரிட்டிஷ் மியூசியம் இருக்கிறதோ அதுபோல இந்தியாவிற்கும் ஒரு அருங்காட்சியகம் தேவை என்று ஈஸ்ட் இந்தியா கம்பெனியிடமும் அப்போதைய கவர்னர் ஜெனரலிடமும் கோரிக்கை வைக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்தியன் மியூசியம் கல்கட்டா 1814 இந்தியா முழுமைக்குமான ஒரு அருங்காட்சியகமாக அது தோற்றுவிக்கப்படுகிறது. அப்போது 1814 அருங்காட்சியகத்தை தோற்றுவித்த நிர்வாகிகள் இந்தியா முழுக்கும் பிரிட்டிஷ் ராஜ்யம் எங்கெங்கு இருந்ததோ அங்கெல்லாம் மடல் எழுதுகிறார்கள். அவர்கள் பகுதியில் இருந்த அனைத்து கலைப்பொருட்களையும் வரலாற்று சிறப்பு மிக்க பொருட்களையும் சேகரித்து இந்தியா முழுமைக்கும் பெற்று கல்கத்தாவிலே அருங்காட்சியகம் தோற்றுவிக்கிறார்கள். இதுதான் இந்தியாவில் தோன்றிய முதல் அருங்காட்சியகம் இந்தியன் மியூசியம் கல்கட்டா. இதற்கு அடுத்தபடியாக நம்முடைய சென்னை அரசு அருங்காட்சியகம் 1851 தோற்றுவிக்கப்படுகிறது. எப்படி பெங்கால் ஏசியாட்டிக் சொசைட்டி இந்தியன் மியூசியம் கல்கட்டா தோற்றுவிப்பதற்கு மூல காரணமாக இருந்ததோ அதே போல மெட்ராஸ் லிட்டரரி சொசைட்டி என்ற அமைப்பு சென்னை அருங்காட்சியகம் தோற்றுவிப்பதற்கு மூல காரணமாக இருந்திருக்கின்றது. 1846 இந்த மெட்ராஸ் லிட்டரரி சொசைட்டி என்ற அமைப்பு அப்போதைய சென்னை மாகாண கவர்னராக இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னராக இருந்த சார் ஹென்றி புட்டிங்கர் என்பவரிடம் ஒரு மனுவினை அளிக்கின்றது. எப்படி லண்டனில் பிரிட்டிஷ் மியூசியம் இருக்கின்றதோ, கொல்கட்டாவில் எப்படி இந்தியன் மியூசியம் இருக்கின்றதோ, அதே போல இந்த மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் மெட்ராஸில் ஒரு மியூசியம் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அதன்படி ஒரு 1100 ஜியாலஜிக்கல் ஸ்பெசிமன்ஸுடன் 1851 சென்னை அரசு அருங்காட்சியகம் தொடங்கப்பட்டிருக்கிறது. முதன் முதலில் சென்னை அரசு அருங்காட்சியகமானது கல்லூரி சாலையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கல்லூரியில் முதல் மாடியில் தொடங்கப்பட்டு 1854 இப்ப இருக்கின்ற பேந்தியன் சாலையில் இருக்கின்ற இந்த பேந்தியன் பில்டிங் என்று அழைக்கப்படுகின்ற 6 பிரதான கட்டிடங்களிலே அருங்காட்சியகம் தொடங்கப்பட்டு இப்போது உலகின் மிக புகழ்பெற்ற ஒரு அருங்காட்சியகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு அடுத்து இந்த சென்னை மியூசியத்துக்கு அடுத்து இந்த மெட்ராஸ் மியூசியம் இது மெட்ராஸ் பிரசிடென்சிக்கான ஒரு பொதுவான மியூசியம். அப்போது மெட்ராஸ் பிரசிடென்சி என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடன் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, ஒரிசாவின் தென்பகுதிகள் போன்றவை எல்லாம் சேர்ந்ததுதான் மெட்ராஸ் பிரசிடென்சி. இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்து கலைப்பொருட்கள், வரலாற்று சிறப்பு மிக்க பொருட்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு இந்த சென்னை அரசு அருங்காட்சியகம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு தென்னிந்தியாவிற்கே ஒரு புகழ்பெற்ற அருங்காட்சியகமாக இந்த சென்னை மியூசியம், மெட்ராஸ் மியூசியம் இப்போது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை அரசு அருங்காட்சியகத்திற்கு அடுத்து தொடங்கப்பட்ட அருங்காட்சியகம் என்று பார்த்தோமானால் புதுக்கோட்டை அரசு அருங்காட்சியகம். நம்முடைய இணைப்பிலே புதுக்கோட்டை அரசு காப்பாட்சியர் திருமிகு பக்ரிசாமி சார் அவர்களும் இருக்கிறார்கள். அந்த அருங்காட்சியகம் புதுக்கோட்டை தொண்டைமான் அரசர்களால் 1910 தொடங்கப்பட்டு ஒரு பழமையான அருங்காட்சியகமாக அந்த தொண்டைமான் அரசர்களுடைய அந்த பகுதியினுடைய கலை பண்பாடு வரலாற்றினை விளக்கும் வகையில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கு மத்திய காலகட்டத்தில் நான் முன்னதே சொன்னது போல 1851 சென்னை அரசு அருங்காட்சியகம் தொடங்க மெட்ராஸ் மியூசியம் தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு 1851 இருந்து 1860
ரீஜனல் மியூசியம் இந்த மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு உட்பட்ட பல இடங்களில், கடலூர், மங்களூர், ராஜமுந்திரி, உதகமண்டலம் போன்ற இடங்களில் எல்லாம் ரீஜனல் மியூசியம் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் இவை எவும் இந்த எந்த மியூசியம் நிலைத்து நிற்கவில்லை, காலப்போக்கில் அழிந்து விட்டது என்றே சொல்ல வேண்டும், அல்லது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கலாம். அதற்கடுத்து சென்னை மியூசியத்துக்கு அடுத்து இப்போதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மியூசியம் 1910 தொடங்கப்பட்ட புதுக்கோட்டை அரசு அருங்காட்சியகம். அதற்கு அடுத்தபடியாக நம்ம தமிழ்நாட்டில் எப்படி அருங்காட்சியகங்கள் வளர்ச்சி என்று பார்த்தோமானால், 1976 சேலம் நகரில் ஒரு ஓவிய கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த எஸ்கே ராஜவேலு, பொன் ரகுநாதன் போன்ற ஓவிய வல்லுநர்கள் ஒன்று சேர்ந்து அப்போதைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஏ எம் சாமிநாதன் ஐஏஎஸ் அவர்களுடைய ஆதரவுடன் ஒரு ஓவிய கண்காட்சியை நடத்தியிருக்கிறார்கள். அந்த ஓவிய கண்காட்சிக்கு மிக நல்லதொரு வரவேற்பு இந்த பகுதி மக்களிடையே ஏற்பட்டிருக்கின்றது. அந்த ஓவிய கண்காட்சி அப்படி அருங்காட்சியகமாக மாற்றம் செய்யப்பட்டு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அப்படிதான் மாவட்ட அருங்காட்சியகங்களில் சுதந்திரத்துக்கு பிறகு தொடங்கப்பட்ட முதல் மாவட்ட அருங்காட்சியகமாக சேலம் மாவட்ட அரசு அருங்காட்சியகம் உதயமாகி இருக்கிறது. இதற்கு மிக மிக முக்கிய காரணமாக இருந்தவர் அப்போதைய மாவட்ட ஆட்சியர் திரு ஏ எம் சாமிநாதன் ஐஏஎஸ் அவர்கள். 1976 முதல் 1979 இந்த சேலம் மாவட்ட அரசு அருங்காட்சியகமானது மாவட்ட நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கிறது. 1979 அருங்காட்சியகத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்து இப்போது இன்று வரை நல்லபடியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சேலம் அரசு அருங்காட்சியகத்துக்கு அடுத்தபடியாக பார்த்தோமானால் வேலூர், திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர், ஈரோடு, உதகமண்டலம், பழனி, நெல்லை போன்ற பல்வேறு இடங்களிலே அருங்காட்சியகங்கள் தொடங்கப்பட்டு தற்போது 20 மாவட்ட அருங்காட்சியகங்கள் சென்னை தவிர்த்து சென்னை அரசு அருங்காட்சியகத்தின் கீழ் சென்னை அரசு ஆணையரின் கீழ் 20 மாவட்ட அருங்காட்சியகங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிதியாண்டில் புதிதாக தேனி மாவட்டத்திலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் புதிதாக அரசு அருங்காட்சியகங்கள் தோற்றுவிக்கப்பட உள்ளது. ஏன் இந்த மாவட்ட அருங்காட்சியகம் தோற்றுவிக்கப்பட வேண்டும், இதனுடைய நோக்கம் என்ன? இந்த மாவட்ட அருங்காட்சியகங்களுடைய நோக்கம் வந்து அரசினுடைய கொள்கை, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட அருங்காட்சியகம் தோற்றுவிக்கப்பட்டு அந்த மாவட்டத்தினுடைய கலை பண்பாடு வரலாற்றினை விளக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்பது அரசின் கொள்கை, அதற்கேற்ப தோற்றுவிக்கப்படுகிறது. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், ஒரு சிறிய பகுதியில் மாவட்ட அளவில் இருக்கின்ற அருங்காட்சியகம்தான் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு நுண்ணியமான வரலாற்று சிறப்புகளை, அதற்கென இருக்கின்ற தனி சிறப்பாக இருக்கின்ற வரலாற்று சிறப்புகளை வெளிக்கொணர முடியும். அந்த வகையிலே ஒவ்வொரு மாவட்ட அருங்காட்சியகமும் இன்றைய தேதியில் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றான் சொல்ல வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என்றால், சேலம் மியூசியத்தையே எடுத்துக்கொண்டோமானால் இங்கு இருக்கின்ற வீரர்கள், இந்த பகுதியில் கிடைக்கின்ற வீரர்கள், ஏற்காடு மற்றும் கொல்லிமலையிலே கிடைக்கின்ற நியோலிதிக் டூல்ஸ், புதிய கற்கால கருவிகள், இந்த பகுதியிலே அரசாண்ட குறுநில மன்னர்கள், இந்த பகுதியில் இருக்கின்ற சோழர், பல்லவர், பாண்டியர் நாயக்கர்களுடைய வரலாற்றை குறிப்பிடும் கல்வெட்டுகள் போன்றவையெல்லாம் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு இந்த பகுதியினுடைய கலை பண்பாடு வரலாற்றை வளர்க்கும் வகையில் இந்த அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகின்றது. மாவட்ட அருங்காட்சியகங்களிலே முதலாவது தொடங்கப்பட்ட புதுக்கோட்டை அரசு அருங்காட்சியகமானது புதுக்கோட்டை தொண்டமான் அரசர்களுடைய வரலாற்று சிறப்புகளையும் அந்த பகுதியினுடைய கலை பண்பாடு வரலாற்று சிறப்புகளையும் விளக்கும் வகையில் சிறப்புற அமைக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட அருங்காட்சியகங்களில் மிக அதிகமான பார்வையாளர்களை கவரும் வகையில் இருக்கின்ற வேலூர் மாவட்ட அரசு அருங்காட்சியகமானது வேலூர் கோட்டைக்குள்ளே இருக்கிறது. அந்த அருங்காட்சியகத்தை பொறுத்த சிறப்பு என்னவென்றால், அரும்பலூர் என்ற இடத்திலே கண்டெடுக்கப்பட்ட சமண படிமங்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த சமண படிமங்களை பார்வையிடும் போது திருவண்ணாமலை மற்றும் வேலூர் பகுதியிலே ஜெயின்ஸ் சமூகம், சமண சமயம் ஒரு காலத்தில் தலைத்தோங்கி இருந்திருக்கிறது என்பதை அதனை பார்த்து நாம் அறிய முடிகின்றது. அதற்கு பிறகு ஒரு நுண்ணிய கலையான வேலூருக்கு அருகே உள்ள ஆற்காடு என்ற இடத்திலே ஒரு நுண்ணி கரிகிரி பாட்டரிஸ் என்று சொல்வார்கள், அது ஒரு மேஜிக் பாட்டரி.
அந்த மேஜிக் பாட்டரியும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டு, அது இஸ்லாமிய ஒரு நுண்ணிய கலை, அந்த கலையும் அங்கே அந்த பாட்டரியும் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டு, அது அங்கே இருக்கின்ற காப்பாட்சியர்களால் காப்பாட்சியரால் செயல்முறை விளக்கம் அளிக்கப்படுகின்றது. இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த பகுதியினுடைய மக்களுடைய கலை பண்பாடு வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வதற்கு நல்லதொரு வாய்ப்பாக அமைகின்றது. அங்கே இருக்கின்ற வேலூர் மற்றும் திருவண்ணாமலை இருக்கிற காட்டு நாயக்கன் பழங்குடி மக்களுடைய காட்சி பொருட்களும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் வேலூரில் ஒரு அருங்காட்சியகம் அமைந்தால்தான் இத்தகைய காட்சி பொருட்கள் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டு அதனுடைய வரலாற்று சிறப்புகள் வெளிக்கொணர முடியும். அந்த வகையில் அந்த அருங்காட்சியகம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்து வெளியாக பார்த்தோம்னால் ஈரோடு மாவட்ட அரசு அருங்காட்சியகம். ஈரோடு மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தினுடைய ஒரு சிறப்பு என்னென்றால், 3 டயர் ஹீரோ ஸ்டோன்ஸ் அந்த பகுதியிலே கிடைக்கும். கர்நாடகாவோட கல்ச்சர் வந்து 3 டயர் ஹீரோ ஸ்டோன்ஸ் இருக்கும். அதாவது கீழ்பகுதியிலே ஒரு வீரன் புலியுடன் போரிடுவது போலவும், இரண்டாவது நிலையில் அந்த வீரன் இறந்த பிறகு தேவமங்கையர் அவரை தேவலோகத்துக்கு அழைத்து செல்வது போலவும், மூன்றாவது நிலையில் அவர் சிவலோக பதிவடைந்து சிவனை வழிபடுவது போலவும் அந்த தத்ரூபமாக 3 லேயர் காட்சி அமைப்பிருக்கும். இது வந்து கர்நாடகாவுடைய கல்ச்சர், கர்நாடக வீரர்களுடைய பண்பாடு. இது வந்து ஏன் அங்கே கிடைக்கிறது என்றால், ஈரோடு மாவட்டம் வந்து சத்தியமங்கலம், பர்கூர், தாளவாடி பகுதியில் இந்த 3 டயர் ஹீரோ ஸ்டோன்ஸ் கிடைக்கும். ஏன்னா இது வந்து கர்நாடகாவுடைய எல்லைப்பகுதி. இதிலிருந்து இந்த ஈரோடு மாவட்டத்தில் அந்த 3 அடுக்கு வீரக்கற்கள் வழிபாடு இருந்திருக்கிறது என்பதை நாம் அறியலாம். அது மட்டுமில்லாமல், தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க கொடுமணல் என்ற இடத்திலே அகழ்ந்து எடுக்கப்பட்ட கொடுமணல் அகழாய்வு பொருட்களெல்லாம் அந்த அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டு, அங்கே அந்த காலத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே இருந்த மக்கள் எப்படி கைவினைஞராக இருந்தார்கள் என்பதை பற்றி அறிவதற்கு நல்லதொரு சான்றாக அந்த அருங்காட்சியகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பர்கூர் மலைப்பகுதியில் வாழும் சோழக பழங்குடி மக்களுடைய வாழ்வியல் முறையும் அந்த அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக நாம் கரூர் அரசு அருங்காட்சியகத்தை எடுத்துக்கொண்டோமானால், கரூர் பண்டைய கால சேரர்களின் தலைநகரமாக வஞ்சி மாநகர் என்று 2வது தலைநகரமாக கருதப்படுகின்றது. அந்த காலத்தில் தமிழகம் எகிப்தோடும் ரோமானியரோடும் வணிக உறவு புரிந்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக அந்த அருங்காட்சியகத்திலே சில காட்சிப் பொருட்கள் சேகரித்து வைத்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோமானிய நாணயங்கள், ரோமானிய மட்பாண்டங்கள் எல்லாம் கரூரிலே கிடைத்திருக்கிறது. இதிலிருந்து பண்டைய கால சேரர் தலைநகரம் வஞ்சி என்பது இந்த கரூர் தான் என்பது நிரூபிக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கரூர் பகுதியில் வாழ்ந்த மக்கள் ரோமானியர்களோடு ஒரு வணிக உறவு செய்திருந்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக அங்கே காட்சி பொருட்கள் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்து பார்த்தோமானால், சிவகங்கை மியூசியம், இந்த சிவகங்கை அரசு அருங்காட்சியகத்தில் செட்டி நாட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாம் மிக அழகுற காட்சிப்படுத்தப்பட்டு, அந்த பகுதியினுடைய மக்களுடைய வாழ்வியல் முறையை விளக்குவதாக உள்ளது. இவ்வாறாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்ட அருங்காட்சியகங்களும், 20 மாவட்ட அருங்காட்சியகங்களும் சிறப்பாக செயல்பட்டு அந்த பகுதியினுடைய கலை பண்பாடு வரலாற்றை மிக சிறப்பாக விளக்கி கொண்டிருக்கின்றது. இதற்கடுத்து பார்த்தோமானால், தமிழ்நாட்டை பொறுத்தவரை 20 மாவட்ட அருங்காட்சியகங்கள், சென்னை தலைமை அருங்காட்சியகம், இவை இல்லாமல் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு தொல்லியல் துறையின் கீழ் 14 சைட் மியூசியம்ஸ் அகழ்வைப்பங்கள் இருக்கின்றது. வரலாற்று சிறப்பு வாய்ந்த, தொல்லியல் சிறப்பு வாய்ந்த இடங்களில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட காட்சி பொருட்கள், அகழாய்வு செய்யும் போது கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் அந்தந்த இடங்களிலே காட்சிப்படுத்தப்பட்டு சைட்ஸ் மியூசியமாக அவையும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உதாரணமாக சொல்ல போல வேண்டுமென்றால், தருமபுரி, குறிப்பாக வடல் தமிழ்நாட்டில் வீரகற்கள் மிக அதிகமாக கிடைக்கும். வேலூர், திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி போன்ற இடங்களில்லாம் இந்த தருமபுரியில் இருக்கின்ற அகழ்வைப்பகமானது, தொழில் துறையினுடைய சைட் மியூசியமானது வீரகற்களுக்காக சிறப்பாக காட்சியில் அமைக்கப்பட்ட ஒரு அருங்காட்சியகம். அங்கு நம்முடைய மாவட்ட அருங்காட்சியகமாக இருக்கின்ற கிருஷ்ணகிரி மாவட்ட அருங்காட்சியகத்திலும் நிறைய வீரகற்கள் சேகரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டு, அந்த பண்டைய கால மக்களுடைய தியாக வாழ்வினை விளக்கும் வகையில் அமைந்திருக்கின்றது.
இந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் மியூசியம் தவிர ஏஎஸ்ஐ மியூசியம் சென்னை செயின்ட் ஜார்ஜ் போர்ட் போன்ற இடங்களெல்லாம் இருக்கின்றது. இவையெல்லாம் தமிழ்நாட்டிலே இப்பொழுது அருங்காட்சியகங்களாக சிறப்பாக செயல்பட்டு ஒரு மிகப்பெரிய சமுதாய பணியினை ஆற்றிக்கொண்டிருக்கின்றன. இதற்கு அடுத்து இப்பொழுது நாம் அருங்காட்சியகங்களை பற்றி ஓரளவுக்கு வளர்ச்சியை பற்றி பார்த்து விட்டோம். இப்பொழுது அருங்காட்சியகங்களை எந்தெந்த வகையில் வகைப்படுத்தலாம், இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் மியூசியத்தை பற்றி பார்ப்போம். இந்த அருங்காட்சியகங்களை பொறுத்தவரை இரண்டு வகையில் வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப், நிர்வாகத்தின் அடிப்படையில் ஒரு வகைப்பாடு. இன்னொன்று வந்து கலெக்ஷன் வைஸ், அதனுடைய நேச்சுரல் ஸ்கோப், என்னென்ன காட்சி பொருட்களின் அடிப்படையில் அருங்காட்சியகங்களை வகைப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து நிர்வாகத்தின் அடிப்படையில் அருங்காட்சியகத்தை எப்படி வகைப்படுத்தலாம் என்றால், அதுக்கு உதாரணமாக இருப்பது நேஷனல் மியூசியம். இது வந்து ஒரு நாட்டினுடைய தலைமையிடத்தில் அமைந்திருக்கின்ற தலைமை மியூசியம். உதாரணமாக நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரில் இருக்கிற நேஷனல் மியூசியம் நியூ டெல்லி ஒரு நேஷனல் மியூசியத்துக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த அருங்காட்சியகத்தை பற்றி நம்ம தமிழர்கள் எல்லாம் பெருமை கொள்ள வேண்டும். குறிப்பாக சேலம் மாவட்ட மக்கள் ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த அருங்காட்சியகத்தை தொடங்கி வைத்தது ஆகஸ்ட் 15, 1949 இதை தொடங்கி வைத்தது சேலம் மாவட்டத்தை சார்ந்த தமிழக முதல்வராக இருந்த ராஜாஜி அவர்கள், ராஜகோபாலாச்சாரி அவர்கள் தான். அப்போது கவர்னர் ஜெனரலாக இருக்கும்போது இந்த அருங்காட்சியகத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். இது இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இந்த நேஷனல் மியூசியமும் 1946 லண்டன் ராயல் அகாடமியும் அப்போதைய பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடத்துறாங்க. 1946 நியூ டெல்லியில் நடத்தும்போது அதுக்கு நல்ல பொதுமக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது. அந்த வரவேற்பின் அடிப்படையில் அப்படி அது அருங்காட்சியகமாக மாற்றம் செய்யப்படுகிறது. அதே போல சேலம் அரசு அருங்காட்சியகம் 1976 ஒரு ஓவிய கண்காட்சியோடு தொடங்கி அப்படி அருங்காட்சியகமாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. இது இரண்டு அருங்காட்சியகங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை. நேஷனல் மியூசியத்தை தொடங்கி வைத்தவர் சேலம் மாவட்டத்தை சார்ந்த ராஜாஜி அவர். இதற்கு அடுத்தபடியாக நிர்வாகத்தின் அடிப்படையில் புரொவன்சியல் அல்லது ரீஜனல் மியூசியம்ஸ் சொல்லுவாங்க, இதனுடைய கட்டுப்பாடு அந்தந்த ரீஜன் வைஸ் இருக்கும். இதுக்கு மிக சிறந்த உதாரணம் நேச்சுரல் ஹிஸ்டரி ஆஃப் நேஷனல் மியூசியம். போபால், மைசூர், புவனேஸ்வரில் இருக்கிற நேச்சுரல் ஹிஸ்டரி ஆஃப் நேஷனல் மியூசியம் எல்லாம் இந்த புரொவன்சியல் லோக்கல்ல இருக்கிற மியூசியத்துக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அதற்கடுத்து ஸ்டேட் மியூசியம். இந்த ஸ்டேட் மியூசியத்தினுடைய நிர்வாகம் எங்க இருக்குன்னா அந்தந்த மாநில அரசுக்கிட்ட இருக்கும். இதுக்கு சிறந்த உதாரணம் நம்ம சென்னை அரசு அருங்காட்சியகம். அடுத்து ஹிஸ்டிக் மியூசியம். இந்த ஸ்டேட் மியூசியம் அந்தந்த எல்லா பகுதியினுடைய வரலாற்று சிறப்புகளையும் வெளிக்கொண்டு வர முடியாது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அருங்காட்சியகம் தோற்றுவிக்கும் வகையில் டிஸ்ட்ரிக்ட் மியூசியம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சைட் மியூசியம். இது வந்து தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல தொடங்கப்பட்ட அருங்காட்சியகங்கள். அந்தந்த தொல்லியல் மற்றும் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களிலே தான் இந்த அருங்காட்சியகம் தொடங்கப்பட்டிருக்கும். இது இதுக்கு தமிழ்நாட்டில் 14 சைட் மியூசியம்ஸ் இருக்கிறது. அதுக்கடுத்து லோக்கல் அத்தாரிட்டி மியூசியம்ஸ். இது வந்து முனிசிபாலிட்டி, மாநகராட்சி, நகராட்சி இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அருங்காட்சியகம் லோக்கல் அத்தாரிட்டி மியூசியம்ஸ். இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் கொல்கட்டாவில் இருக்கிற முனிசிபாலிட்டி மியூசியம். இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் யூனிவர்சிட்டி மியூசியம்ஸ். நிறைய கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் அருங்காட்சியகங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த இந்த யூனிவர்சிட்டி மியூசியம்ஸ், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, இது மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகள் இருக்கின்றது. உலகிலேயே தோன்றிய முதல் அருங்காட்சியகம் அஸ்மோலியன் யூனிவர்சிட்டியில் தொடங்கப்பட்ட அருங்காட்சியகம் யூனிவர்சிட்டி மியூசியத்திலே தொடங்கப்பட்ட ஒரு பழமையான அருங்காட்சியகம். இதனுடைய கட்டுப்பாடு நிர்வாகம் எங்கே இருக்கும் என்றால், அந்த யூனிவர்சிட்டி கிட்ட தான் இந்த மியூசியத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து காலேஜ் மியூசியம். ஒவ்வொரு காலேஜிலையும் அருங்காட்சியகம் தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோமானால், அங்கே இருக்கின்ற வரலாற்று துறை, கோபி கலை அறிவியல் கல்லூரியினுடைய வரலாற்று துறை தமிழ் துறையிலும், ஈரோடு வெள்ளாளர் காலேஜில் இருக்கிற வரலாற்று துறை சார்பாகவும், வாசவி கல்லூரியில் இருக்கிற வரலாற்று துறையின் சார்பாகவும் ஒரு அருங்காட்சியகம் ஏற்படுத்தப்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதனுடைய நிர்வாக கட்டுப்பாடு அதனுடைய கல்லூரியிடம் இருக்கும். அதற்கடுத்து ஸ்கூல் மியூசியம்ஸ். பள்ளிக்கூட அளவிலே மியூசியம் இருக்கின்றது. ஈரோடு மாவட்டத்தில் கலைமகள் கல்வி நிலையம் என்று இருக்கின்றது. ஆசியாவில் இருக்கிற பள்ளிகளில், ஆசியாவில் எடுத்துக்கொண்டால் பள்ளிகளில் இருக்கின்ற மிக பழமையான மிகவும் பெரிய மியூசியம் அந்த கலைமகள் கல்வி நிலையம் தான். அதனுடைய கட்டுப்பாடு அந்த பள்ளியின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அதற்கடுத்து பிரைவேட் மியூசியம்ஸ்.
பிரைவேட் மியூசியம்ஸ். இதனுடைய கட்டுப்பாடு தனிநபரிடம் இருக்கும். இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் மகாராஜா ஜெய்ப்பூர் பிரைவேட் மியூசியத்துக்கு மிகச்சிறந்த உதாரணம். அதற்கடுத்து சொசைட்டி ட்ரஸ்ட் போன்ற நிர்வாக அமைப்புகளை வைத்து அருங்காட்சியகங்கள் தொடங்கப்பட்டிருக்கும். அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளில் இந்த சொசைட்டி ட்ரஸ்ட் இவற்றின் அடிப்படையில் இவற்றின் ஆளுகையின் கீழ் நிறைய அருங்காட்சியகங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் நான் பார்த்த அருங்காட்சியகங்கள் எல்லாம் நிர்வாகத்தின் அடிப்படையில் எப்படி அருங்காட்சியகத்தை வகைப்படுத்துகிறார்கள் என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்து சப்ஜெக்ட் வைஸ் மியூசியம்ஸ், அங்கே இருக்கின்ற சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற காட்சி பொருட்களின் அடிப்படையில் எப்படி அருங்காட்சியகங்களை வகைப்படுத்தலாம் என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் ஆந்த்ரோபாலஜிக்கல் மியூசியம். ஆந்த்ரோபாலஜினா மானிடவியல், மனிதனை பற்றி படிப்பது, ஸ்டடி ஆஃப் மேன் ஆந்த்ரோபாலஜி. இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் மியூசியம் ஆஃப் மேன்கைண்ட், போபாலில் இருக்கிற மியூசியம் ஆஃப் மேன்கைண்ட் இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். அடுத்து கொல்கட்டாவில் இருக்கிற எத்னோகிராபிக் மியூசியம் எல்லாம் மிகச்சிறந்த உதாரணமாக ஆந்த்ரோபாலஜிக்கல் மியூசியத்துக்கு இருக்கின்றன. சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் இருக்கிற ஆந்த்ரோபாலஜி கலெக்ஷன் ஒரு தனி செக்ஷன் இருக்கிறது. அந்த ஆந்த்ரோபாலஜி உலக அளவில் மிக புகழ்பெற்ற ஒரு அருங்காட்சி காட்சி பொருட்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கடுத்து ஆர்கியாலஜிக்கல் மியூசியம், தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த அகலாய்வு செய்யப்பட்ட இடங்களில், வரலாற்று சிறப்பு வாய்ந்த அகலாய்வு செய்யப்பட்ட இடங்களில் ஆர்கியாலஜி மியூசியம் வைப்பார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னால் புத்தர் ஞானோதயம் பெற்ற இடத்தில் தோற்றுவிக்கப்பட்ட புத்த கொயா, நாலந்தா பல்கலைக்கழக நாலந்தாவில் அகலாய்வு செய்யப்பட்ட அருங்காட்சியகம் நாலந்தா அருங்காட்சியகம் போன்றவை எல்லாம் ஆர்கியாலஜிக்கல் மியூசியத்துக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கின்ற 14 சைட் மியூசியமும் ஆர்கியாலஜிக்கல் மியூசியத்துக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. இதற்கடுத்து இந்த தொல்லியல் துறை என்று எடுத்துக்கொண்டோமானால் லார்ட் கர்சன், நம்ம வரலாற்று துறை மாணவர்கள் எல்லாம் லார்ட் கர்சன் பத்தி ஒரு தவறாவே படிப்போம். வங்காளத்தை இரண்டா பிரிச்சிட்டாரு, சுதேசி எழுச்சி அதுக்கு எதிர்ப்பா இருந்தாரு. அதனால அவரை பத்தி படிக்கும்போது, லார்ட் கர்சனை பத்தி படிக்கும்போது ஒரு நிறைய ஒரு நெகட்டிவான செய்திகளே அவரை பற்றி நம்ம வரலாற்றுல படிச்சிருக்கோம். சின்ன வயசுல நானும் படிச்சிருக்கேன், நீங்களும் அப்படிதான் படிச்சிருப்பீங்க. ஆனா தொல்லியல் பொறுத்தவரை எந்த ஒரு கவர்னர் ஜெனரலும் செய்யாத ஒரு மிகப்பெரிய பணியை, சாதனையை செய்தவர் என்றால் லார்ட் கர்சன் தான். அவருடைய காலத்தில் தான் 1904 ஏன்சியன் மானுமெண்ட்ஸ் அண்ட் பிரிசர்வேஷன் ஆக்ட் கொண்டு வரப்பட்டு வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் நாலந்தா, பல இஸ்லாமிய கோட்டைகள், வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள் எல்லாம் அவருடைய காலத்தில் தான் அந்த சட்டப்படி ஏன்சியன் மானுமெண்ட் பிரிசர்வேஷன் ஆக்ட் படி பாதுகாக்கப்பட்டு அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டது. லார்ட் கர்சன் காலத்தில் தான் சர் ஜான் மார்சல் என்ற ஒரு 26 வயது இளைஞரை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலாக நியமனம் செய்கிறார். அந்த சர் ஜான் மார்சல் தான் 1921 உலகின் மிக புகழ்பெற்ற இந்தியாவினுடைய வரலாற்றை உலகிற்கே எடுத்து காண்பித்த, சிந்து செமலி நாகரிகத்தை உலகிற்கு அறிவித்தவர் சர் ஜான் மார்சல் தான். அந்த அளவுக்கு ஒரு தொல்லியல் அருங்காட்சியகத்திற்கு மிகப்பெரிய சாதனையை செய்தவர் என்றால் அது லார்ட் கர்சன் பிரபு தான். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னால் ஆர்ட் மியூசியம், கலை அருங்காட்சியகம். இதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பது நேஷனல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட் நியூ டெல்லியில் இருக்கிறது. இந்த ஆர்ட் மியூசியத்துக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து சில்ட்ரன்ஸ் மியூசியம், இந்த சில்ட்ரன் சிறுவர் அருங்காட்சியகம் நியூ டெல்லியில இருக்கிற டால்ஸ் மியூசியம், சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் இருக்கிற ஒரு தனிப்பிரிவாக இருக்கிற சிறுவர் அருங்காட்சியகம் ஆகியவை எல்லாம் சில்ட்ரன்ஸ் மியூசியத்துக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றன. அதற்கடுத்து கமர்சியல் மியூசியம், டூரிஸ்ட் அண்ட் ட்ரேட் ஃபேர் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும்போது அமைக்கப்படுகின்ற அருங்காட்சியகங்கள் கமர்சியல் மியூசியம். இது வந்து ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியினுடைய வணிக வரலாற்றை விளக்கும் வகையிலும், வணிக சிறப்புகளை விளக்கும் வகையிலும், வணிகத்தை மிகவும் மேம்படுத்தும் வகையிலும் அமைக்கப்படுகின்ற அருங்காட்சியகங்கள் கமர்சியல் மியூசியம்ஸ். அதற்கடுத்து கிராப்ஸ் மியூசியம், கைவினை பொருட்கள் கருங்காட்சியகம், அழிந்து வருகின்ற நுண்கலைகளை, கிராப்ஸ் கலைகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த பணியை மிக குறிப்பாக கிராப்ஸ் மியூசியம் செய்து வருகின்றது. இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் கிராப்ஸ் மியூசியம் டெல்லியில இருக்கிறது, மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கடுத்து எஜுகேஷனல் மியூசியம், ஒரு வகையில் எல்லா அருங்காட்சியகங்களுமே எஜுகேஷனல் மியூசியம் தான். ஆனால் எஜுகேஷனல் மியூசியம் என்று ஒரு அந்த பயிலரங்கு நடத்துவது, சொற்பொழிவு நடத்துவது போன்ற நிகழ்ச்சிகளை மட்டும் நடத்துகின்ற அருங்காட்சியகங்கள் எஜுகேஷனல் மியூசியம். அதற்கடுத்து போக்லோர் மியூசியம், நாட்டுப்புறவியல் மியூசியம்,
நாட்டுப்புற கலைகளை ஊக்குவிக்கும் வகையில், அழிந்து வரும் நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்கும் வகையில், நாட்டுப்புற மக்களினுடைய நாட்டுப்புற கலை மக்களின் வாழ்வியலை வெளிக்கொணரும் வகையில் அந்த கலைகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் பணியினை இந்த ஃபோல்க்லோர் மியூசியம் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் மைசூரில் இருக்கிற ஃபோல்க்லோர் மியூசியம் மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கடுத்து ஃபோர்ட் மியூசியம், ரெட் ஃபோர்ட் மியூசியம் நியூ டெல்லி, சென்னையில் இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் கோட்டை ஃபோர்ட் மியூசியம், அடுத்து வேலூரிலே நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் மியூசியம் இருக்கிறது, ஏஎஸ்ஐ மியூசியமும் இருக்கிறது, ஒரு ஃபோர்ட் மியூசியமாக அங்கே இருக்கிறது. இவையெல்லாம் கோட்டை அருங்காட்சியகங்களுக்கு ஃபோர்ட் மியூசியத்துக்கு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதற்கடுத்து ஹிஸ்டாரிக்கல் மியூசியம், எல்லா அருங்காட்சியகங்களையுமே வரலாற்றை பற்றி சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட வரலாற்றை சொல்வதற்காக, குறிப்பா புனேவில் இருக்கிற மராத்தா ஹிஸ்டரி மியூசியம் மராத்தியர்களினுடைய வரலாற்றை விளக்கும் வகையில் அவருடைய பொருட்கள் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டு அந்த அவருடைய வரலாற்றை மிகவும் சிறப்பாக விளக்கி கொண்டிருக்கிறது. இந்த அருங்காட்சியகங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் மியூசியம் என்று பெயர். மல்டி சப்ஜெக்ட் மியூசியம், அடுத்தது இங்க எல்லாருக்கும் ஆர்கியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி, ஜியாலஜி, ஆர்ட், அனைத்து பிரிவுகளும் உள்ளடக்கிய ஒரு அருங்காட்சியகமாக செயல்பட்டு கொண்டிருப்பதுதான் மல்டி பர்பஸ் மியூசியம். இதற்கு வந்து எல்லா அருங்காட்சியகங்களுமே சென்னை அரசு அருங்காட்சியகம் மற்றும் மாவட்ட அருங்காட்சியகங்கள் எல்லாம் இதற்கு இந்த மல்டி பர்பஸ் மியூசியத்துக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதற்கடுத்து நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம், பாட்டனி, ஜுவாலஜி, ஜியாலஜி போன்ற ஃபாசில்ஸ் போன்ற பொருட்களை சேகரித்து காட்சிப்படுத்துகின்ற மியூசியம் நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம். இவற்றுக்கு மிக சிறந்த உதாரணம் நியூ டெல்லியில் இருக்கிற நேஷனல் மியூசியம் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்டரி மிக சிறந்த உதாரணம். இதற்கடுத்து பர்சனாலியா மியூசியம், தனி நபர்கள் சாதனை புரிந்த தனி நபர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அருங்காட்சியகங்கள். ஒரு கட்டிடம் அந்த தனிநபர் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அவருடைய பெயரில் அவர் பயன்படுத்திய பொருட்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய கொள்கை கோட்பாடுகள், அவருடைய தத்துவங்கள் எல்லாம் விளக்கும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டு அவருடைய சிறப்பை மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் காட்சியில் அமைப்பது பர்சனாலயா மியூசியம். எல்லா நினைவகங்களும், இப்போ காந்தி மியூசியம், அண்ணா நினைவகம், பெரியார் நினைவகம், காமராஜர் நினைவகம், இவையெல்லாம் பர்சனாலயா மியூசியத்துக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதற்கடுத்து சயின்ஸ் மியூசியம், மூன்றாம் நூற்றாண்டிலே கிமு மூன்றாம் நூற்றாண்டிலே முன்னாடியே பார்த்தோம் தாலமி ஒன்று என்பவர் ஒரு 4 லட்சம் டெரக்கோட்டா டேப்லெட்ஸை ரிசர்ச் பர்பஸ்க்காகவும் ஸ்டடி பர்பஸாகவும் கலெக்ட் செய்து ஆய்வு செய்திருக்கிறார். அதை அலெக்சாண்ட்ரியாவில் காட்சிப்படுத்திருக்கிறார், எகிப்தில் உள்ள அலெக்சாண்ட்ரியாவில் காட்சிப்படுத்தியிருக்கிறார். அந்த சயின்ஸ் மியூசியம் அப்போதே தொடங்கிவிட்டது. இந்தியாவில், குறிப்பாக இந்தியாவில் பிர்லா என்ற தொழிலதிபர் முதன்முதலாக அறிவியல் அரசியல் அறிவியல் அருங்காட்சியகங்களை தொடங்கியிருக்கிறார். அறிவியல் கோட்பாடுகளை காட்சி பொருட்களின் வழியாக வெளிக்கொணர்வதுதான் இதனுடைய அடிப்படை நோக்கம். இதற்கு மிகச்சிறந்த உதாரணம், சயின்ஸ் மியூசியத்துக்கு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருப்பவை டெல்லியில் உள்ள சயின்ஸ் மியூசியம், அடுத்து பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மியூசியம் சென்னை, இவையெல்லாம் இந்த பிர்லா பிளானட்டோரியம் என்று சொல்வதெல்லாம் சயின்ஸ் மியூசியத்துக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. அதற்கடுத்து டெம்பிள் அண்ட் சர்ச் மியூசியம்ஸ், பல கோயில்களிலும் குறிப்பாக இந்து கோயில்களிலும் கிறித்துவ சர்ச்சுகளிலும் அருங்காட்சியகங்கள் இருக்கின்றன. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற அருங்காட்சியகம், திருப்பதியில் இருக்கிற தேவஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அருங்காட்சியகம், இவையெல்லாம் இந்த டெம்பிள் அண்ட் சர்ச் மியூசியத்துக்கு மிகச்சிறந்த உதாரணங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்போது நாம் இதுவரை எப்படி வந்து அருங்காட்சியகங்களை பிரிக்கிறோம் என்பதை பற்றி பார்த்தோம். நிர்வாகத்தின் அடிப்படையில் ஒரு வகைப்பாடை பார்த்தோம். இன்னொரு வகைப்பாடு வந்து அந்த காட்சி பொருட்களின் அடிப்படையில் ஒரு வகைப்பாட்டை பார்த்தோம். இதற்கு அடுத்து நவீன அருங்காட்சியகங்களின் பணிகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இந்த மாடர்ன் மியூசியம்ங்கிறது நம்ம அந்த காலத்திலே நம்ம கிட்ட சித்திரசாலைகள் என்று இருந்தாலும் தற்போதைய நம்முடைய அருங்காட்சியகம் வந்து ஒரு மேனாட்டவர்கள் நமக்கு அளித்த கொடைதான். குறிப்பாக ஐரோப்பியர்கள், மேற்கு ஐரோப்பியர்கள் நமக்கு அளித்த கலை பண்பாட்டு கொடைதான் நம்முடைய அருங்காட்சியகங்கள். ஆரம்பத்துல சித்திரசாலைகள் என்ற அமைப்பு, நம்ம இந்தியாவை எடுத்துக்கொண்டோம்னால் சித்திரசாலைகள் என்ற அமைப்பு, அதற்கு அடுத்த காலகட்டத்திலே தனிநபர் அருங்காட்சியகங்களாக மாறுகிறது. ஒரு ஜமீன்தார்கிட்டையும், ஒரு நிலச்சி வாழ்ந்தார்கிட்டையும், ஒரு வசதி மிக்கவர்கிட்டையும் கலைப்பொருட்கள் சேகரிப்பாக பரிணாம வளர்ச்சி பெற்று அதற்கடுத்து மக்களுக்கான அருங்காட்சியகமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இவையெல்லாம் அருங்காட்சியகங்களினுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய சான்றாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அடுத்து நவீன அருங்காட்சியகங்களின் முக்கியமான பணிகள் என்னமோன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்
ஒரு அருங்காட்சியக பணி வந்து கலெக்ஷன், கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அந்த காப்பாட்சியர் அல்லது அந்த அருங்காட்சியகத்தின் பொறுப்பாளர் களப்பயணம் மேற்கொண்டு வரலாற்று மற்றும் கலை சிறப்பு வாய்ந்த இடங்களில் பயணம் மேற்கொண்டு கலைப்பொருட்களை சேகரிப்பது ஒரு முதல் பணி. அதற்கடுத்து அன்பளிப்பு, வரலாற்று சிறப்புமிக்க பொருட்களை கலைப்பொருட்களை தனியார் நிறைய பேர் வைத்திருக்கலாம், அவர்கள் வந்து அருங்காட்சியகத்திற்கு அன்பளிப்பாக கொடுப்பது, இது இரண்டாவது. மூன்றாவது புதைபொருள் ட்ரெஷர் ப்ரோ ஆக்ட். லார்ட் லிட்டன் பிரபு 1878 இந்தியன் ட்ரெஷர் ப்ரோ ஆக்ட் என்ற ஒரு சட்டத்தை இயற்றுகிறார். அதன்படி புதைபொருளாக கிடைக்கின்ற பொருட்கள் எல்லாம் அரசுக்கு சொந்தமாக்கப்பட்டு அருங்காட்சியகத்தில் புதைபொருள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு அருங்காட்சியகத்திற்கு ஒப்படைக்கப்படுகின்றது. அதற்கடுத்து பறிமுதல், காவல்துறை வழியாகவோ நீதிமன்ற நடவடிக்கைகள் வழியாகவோ பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாம் அருங்காட்சியகத்தில் ஒப்படைக்கப்படுகின்றன. அதற்கடுத்து மாடல்ஸ், இப்பொழுது ஒரு சிறப்பு பெற்ற ஒரு காட்சி பொருள் ஒரு அருங்காட்சியகத்தில் இருந்தால், உலக புகழ்பெற்ற காட்சி பொருள் ஒரு அருங்காட்சியகத்தில் இருந்தால், அதே போல மாடல் மாதிரி உருவங்கள் செய்யப்பட்டு ஃபைபர் போன்ற வேறொரு சில உருவங்களின் மாதிரி உருவங்கள் செய்யப்பட்டு அந்த அருங்காட்சியகத்தில் அமைக்கப்படுகிறது. உதாரணத்துக்காக இப்ப டைனோசர் போன்ற அழிந்து போன அற்றுப்போன விலங்குகளினுடைய உருவங்கள் எல்லாம் ஃபைபர் மாடல்களாக நிறைய அருங்காட்சியகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஃபைபர் மாடல்ஸ் வந்து நிறைய சிறுவர்களை ஈர்க்கும் வகையில் விளங்கி கொண்டிருக்கின்றது. அதற்கடுத்து இரண்டாவது, முதல்ல இதுவரைக்கும் கலெக்ஷன்ஸ் பத்தி பார்த்தோம், அதற்கடுத்து வந்து பாதுகாத்தல். ஒரு இரண்டாவது ஒரு மிக முக்கியமான பணி பிரிசர்வேஷன், வேதியியல் பொருட்களை கொண்டும் பாதுகாப்பு செய்யலாம், அதற்கடுத்து மரபு சார்ந்த பாதுகாப்பு முறைகளையும் நாம் மேற்கொள்ளலாம். குறிப்பாக ஓலை சுவடி போன்ற பொருட்களை, கோவை இலை போன்ற மரபு சார்ந்த பொருட்களை வைத்து பாதுகாப்பு செய்வது இன்றும் நடைமுறையில் இருக்கின்றது. அடுத்து மூணாவது மிக முக்கியமான பணி ஆவணமாக்குதல், டாக்குமெண்டேஷன். அந்த காட்சி பொருள் எங்கிருந்து கிடைத்தது, அதனுடைய அளவுகள் என்ன, அதனுடைய வரலாற்று சிறப்புகள் என்ன போன்றவற்றையெல்லாம் பதிவு செய்வது ஆவணமாக்குதல், டாக்குமெண்டேஷன். நான்காவது லேபிளிங், லைட்டிங், அப்புறம் துணை பொருட்கள் காட்சி பொருட்களை வந்து அமைப்பது, இந்த மாடல்ஸ் போன்ற துணை காட்சி பொருட்களை அமைப்பது நான்காவது முக்கியமான பணி. ஐந்தாவது பணி காட்சிப்படுத்துதல், இந்த காட்சிப்படுத்துதலிலே காலமுறைப்படி காட்சிப்படுத்துதல். உதாரணத்துக்கு திப்புவுடைய காட்சி பொருட்களை காட்சிப்படுத்துவது என்றால் அவருடைய வரலாற்று நிகழ்ச்சிகளை பின்புலமாக வைத்து காட்சிப்படுத்தும் முறை, காலமுறைப்படி காட்சிப்படுத்துதல். இதற்கு அடுத்து திறந்தவெளி காட்சிப்படுத்துதல், நாட்டுப்புற கலைகளை விளக்கும் வகையில் காட்சிப்படுத்தும் போது, இப்போ INR சிலைகளை வந்து காட்சிப்படுத்தும் போது திறந்த வழியில் காட்சிப்படுத்தினால்தான் அது மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து கற்பித்தல் பணி, ஆறாவது மிக முக்கியமான பணி கற்பித்தல் பணி. கல்வி மற்றும் மக்கள் தொடர்பு மிக மிக முக்கியம் ஒரு அருங்காட்சியகத்திற்கு. உதாரணமாக இப்ப எல்லா அருங்காட்சியகங்களும் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்ட அருங்காட்சியகங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, சொற்பொழிவு நடத்துவது, செமினார் நடத்துவது, பயிலரங்கு நடத்துவது, பயிற்சி நடத்துவது, இது போன்ற அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துவது போன்ற கல்வி பணிகளை பொதுமக்களுக்காகவும் கல்லூரி மற்றும் பல்லூரி மாணவர்களுக்காகவும் செய்து கொண்டிருக்கின்றன. இந்த கற்பித்தல் பணி வந்து ஒரு ஆறாவது முக்கியமான பணி. இறுதியாக ஏழாவது பணி என்னவென்று பார்த்தால் பப்ளிகேஷன்ஸ், அந்த காட்சி பொருட்களை பற்றி, அந்த அருங்காட்சியகத்தை பற்றி பேம்ப்ளெட்ஸ், சிறு சிறு பேம்ப்ளெட்ஸ் வெளியிடுவது, புத்தகங்கள் நூல் வெளியிடுவது, கைட் புக் வெளியிடுவது மற்றும் கேட்டலாக், ஆடியோ வீடியோ போன்ற அந்த அருங்காட்சியகங்கள் பற்றி ஒரு குறிப்புகளை வெளியீடு செய்து மக்களுக்கு அருங்காட்சியகத்தை கொண்டு செல்வது தான் ஏழாவது மிக முக்கியமான பணி. இந்த ஏழு பணிகளையும் தற்போதைய நவீன அருங்காட்சியகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. இப்போது நம்ம நவீன அருங்காட்சியகங்களை பார்வையிட்டோமானால், வரலாறு மற்றும் அறிவியல் சார்ந்த தகவல் நமக்கு வேணும், ஒரு மாவட்டத்தை பற்றியோ ஒரு மாநிலத்தை பற்றியோ ஒரு நாட்டை பற்றியோ தகவல்கள் வேண்டும் என்றால், அந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட்டாலே போதும் அந்த நாட்டினுடைய அந்த பகுதியினுடைய கலை பண்பாடு வரலாறு எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு இப்பொழுது நவீன அருங்காட்சியகங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த செயல்பாட்டினை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் இந்த அருங்காட்சியகங்கள் எல்லாம், உலகில் உள்ள அருங்காட்சியகங்கள் எல்லாம் ஒன்றிணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பினை இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் மியூசியம்ஸ் என்ற அமைப்பு செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு 2014 ஒரு கணக்கெடுப்பின்படி, உலகில் ஐகாம் கணக்கெடுப்பின்படி 55,000 அருங்காட்சியகங்கள் இருப்பதாக அவர்கள் கணக்கினை எடுத்திருக்கின்றார்கள். ஒரு அப்ராக்சிமேட் தோராயமான கணக்கீடு தான். ஒவ்வொரு ஆண்டும் மே 18 தேதி
இன்டர்நேஷனல் மியூசியம் டே கொண்டாடப்படுகிறது. இதனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த அருங்காட்சியகம் பற்றி மக்களுக்கு கொண்டு செல்வதுதான். இந்த அருங்காட்சியகம் பற்றி மக்களுக்கு அருங்காட்சியகம் என்னென்ன இருக்கு, அதனுடைய வரலாற்று சிறப்பு என்னன்னு பொதுமக்களும் பார்வையாளர்களும் பள்ளி கல்லூரி மாணவர்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு நிகழ்வுகளை ஒவ்வொரு மே 18 நடத்தி இன்டர்நேஷனல் மியூசியம் டே கொண்டாடப்படுகிறது. இது வந்து 1946 ஐகாம் தொடங்கப்பட்டாலும், பாரிஸ் நகரிலே தொடங்கப்பட்டாலும், 1977 இந்த இன்டர்நேஷனல் மியூசியம் டே கொண்டாடப்படுகின்ற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதில் என்ன ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த ஐகாம் என்ற அமைப்பு வந்து யுனெஸ்கோவோட பார்மனன்ட் ரிலேஷன்ஸ் வைத்திருக்கின்றது. யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சிலோட ஒரு கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸாக ஐகாம் என்ற அமைப்பு இருந்திருக்கின்றது. இது வந்து நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இதனுடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நேச்சுரல் அண்ட் கல்ச்சுரல் ஹிஸ்டரியை கன்சர்வேஷன் செஞ்சு பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சென்று இதை பற்றி ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவதுதான் இதனுடைய முக்கிய பணி. ஒவ்வொரு ஆண்டும் இதன் அடிப்படையில் மக்களுக்கு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்டர்நேஷனல் மியூசியம் டே கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து இன்டர்நேஷனல் மியூசியம் டே கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு மே 18, 2020 கொண்டாடப்பட்ட இன்டர்நேஷனல் மியூசியம் டேவுக்கான குறிக்கோள் மியூசியம்ஸ் ஃபார் ஈக்வாலிட்டி டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் என்பதுதான். அது தமிழிலே இதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், சமத்துவத்திற்கான அருங்காட்சியகங்கள், பன்முகத்தன்மை மற்றும் சேகரித்தல் சேர்த்தல். இந்த அருங்காட்சியகங்களால் கொண்டாடப்படுவதின் நோக்கம், அருங்காட்சியக வல்லுநர்கள் பொதுமக்களை சந்திப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்துகின்றது இந்த அருங்காட்சியகனால். அருங்காட்சியகங்கள் இன்று எதிர்நோக்கும் பிரச்சனைகளை பற்றி அவர்களுக்கு விளக்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. மூன்றாவதாக, சமூக வளர்ச்சியில் அருங்காட்சியகங்களின் பங்களிப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வரும் அருங்காட்சியகனால் உதவுகிறது. இந்த அளவிற்கு ஐகாம் என்ற அமைப்பு இன்டர்நேஷனல் மியூசியம் டே வழியாக மிக சிறப்பாக உலகில் உள்ள அனைத்து அருங்காட்சியகங்களையும் ஒன்றிணைத்து செயல்பட்டு வருகின்றது. இந்த COVID-19 பேண்டமிக் காலத்திலையும் எல்லா அருங்காட்சியகங்களும் இன்டர்நேஷனல் டேவை மிக சிறப்பாக கொண்டாடின. குறிப்பாக நம்ம தமிழகத்தில் அருங்காட்சியகங்கள் ஆணையர் அவர்கள் தலைமையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற சென்னை அரசு அருங்காட்சியகம் மற்றும் 20 மாவட்ட அருங்காட்சியகங்களும் இந்த பேண்டமிக் காலத்திலும் ஆன்லைன் வழியாகவும் ஜூம் வழியாகவும் பேச்சு போட்டி, இது மாதிரி சொற்பொழிவுகள், ஆன்லைன் டிராயிங் காம்படிஷன் போன்றவை எல்லாம் நடத்தி ஒரு தெய்வினை ஏற்படுத்தாமல் வழக்கம் போலவே மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏன் வந்து இப்போ நமக்கு கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம், ஏன் வந்து அருங்காட்சியகம் தேவை, அருங்காட்சியகம் ஒரு நாட்டுக்கு தேவையா? இப்போ ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் ஒரு அவர்கள் பயன்படுத்திய அந்த பொருட்களை அழித்தால் போதும், அவருடைய அந்த அருங்காட்சியகங்களை, அவருடைய பாரம்பரிய வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை அழித்தாலே போதும் அந்த இனம் அழிந்ததற்கு சமம் என்பதற்கு உலகில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு மிக முக்கியமாக ஒரு நிகழ்ச்சி என்றால் பாமியன் பள்ளத்தாக்கிலே, ஆப்கானிஸ்தான் இருக்கிற பாமியன் பள்ளத்தாக்கிலே 1000 தாலிபன் என்ற தீவிரவாத அமைப்பு கிமு 4 மற்றும் 5 நூற்றாண்டை சார்ந்த புத்தர் சிலைகளை வெடிகுண்டு வைத்து தகர்த்தது. அதற்கு பிறகு சிரியாவினுடைய பால்மேரா என்ற இடத்திலே இருக்கிற யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடத்தினை ISIL என்ற ஒரு தீவிரவாத அமைப்பு வெடிகுண்டு வைத்து தகர்த்திருக்கிறது. இன்னும் தமிழர்களோடு மிக நெருங்கிய தொடர்பு உள்ள யாழ் நூலகத்தை ஜூன் 1981 டெஸ்ட்ராய் பண்ணிரு அந்த நூலகத்தை அழித்திருக்கிறார்கள். அடுத்து நாலந்தா, இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்தியாவினுடைய வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் நாலந்தா மிக முதன்மையான இடம். இதுவரை வரலாற்றிலே 3 முறை அந்த இடம் வந்து எதிரிகளால் அழிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்து பார்த்தோமானால் இந்த ஈராக் உள்நாட்டு போரில் கலைப்பொருட்கள் திருடப்பட்டிருக்கின்றன. 2ம் உலகப் போரின் சென்னையில் இருந்த ஆவண காப்பகம் பாதுகாப்பு கருதி ஆந்திராவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை அரசு அருங்காட்சியகம் இராணுவ பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இவை போன்ற நிகழ்வுகள்லாம் என்ன சொல்கிறது என்றால்,
ஒரு அருங்காட்சியகம் ஏன் வந்து காப்பாற்றப்பட வேண்டும், ஏன் வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும், ஏன் இதனுடைய சிறப்பு என்னவென்று பார்த்தோமானால், ஒரு இனத்தினுடைய ஒரு மொழியினுடைய ஒரு கலாச்சார பண்பாடு பெட்டகமாக அவர்களுடைய அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருப்பது அருங்காட்சியகங்கள் தான். இப்போ உலகில் உள்ள அருங்காட்சியகங்கள் எல்லாம் பார்த்தோம், இந்தியாவுடைய அருங்காட்சியகங்கள்லாம் பார்க்குறோம். உலகில் இருக்கிற அருங்காட்சியகங்கள் பார்க்கும்போது அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு வசதி மிக பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம இந்திய அருங்காட்சியகங்களில் அந்தளவுக்கு உள்கட்டமைப்பு வசதிகள் இருக்காது. ஆனாலும் காட்சி பொருட்களின் தன்மையை பொறுத்தவரை, காட்சி பொருட்களின் சிறப்பை பொறுத்தவரை, அவர்களை விட பன்மடங்கு சிறப்பு வாய்ந்த காட்சி பொருட்கள் நம்மிடையே இருக்கின்றது என்பதுதான் உண்மை. அதனால்தான் வெளிநாட்டு மக்கள் எல்லோரும், வெளிநாட்டினர் எல்லோரும் நம்முடைய அருங்காட்சியகங்களை பார்த்து வியப்பதற்கு மூல காரணமே நம்முடைய கலை, நம்முடைய அருங்காட்சியகங்களுடைய காட்சி பொருட்களின் சிறப்பு தான். அந்த அளவிற்கு ஒரு மிக சிறப்பான அருங்காட்சியகங்களை கொண்டு, அருங்காட்சியக காட்சி பொருட்களை கொண்டு நம்முடைய அருங்காட்சியகங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றன, செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே இது மேன்மேலும் செயல்பட வேண்டும். ஒரு அருங்காட்சியகத்தினுடைய செயல்பாடு ஒரு சமுதாய வளர்ச்சியினுடைய செயல்பாடாக பார்க்கப்படுகின்றது. அருங்காட்சியகம் எந்த அளவுக்கு, எப்படி ஒரு கல்வி சுகாதாரம் மேம்பாடு அடைந்தால் அந்த சமூகம் மேம்பாடு அடைகின்றது, மேம்பாடு அடைந்துள்ளது என்று நாம் சொல்லிக் கொள்கிறோமோ, அதே போல அருங்காட்சியகனுடைய வளர்ச்சியானது, ஒரு நாட்டில் அருங்காட்சியகங்கள், ஒரு சமுதாயத்தில் அருங்காட்சியகம் வளர்ச்சி மிக அதிகமாக நல்ல நிலையில் இருந்தால் அந்த சமுதாயம் ஒரு வளர்ந்த சமுதாயமாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. என்னுடைய சிற்றுரையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பினை எனக்கு வழங்கிய அருங்காட்சியகங்களின் ஆணையர் அவர்களுக்கும், திருநெல்வேலி மாவட்ட அரசு அருங்காட்சியை காப்பாற்றியர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். அதாவது கடந்த ஒரு மணி நேரமாக இந்த ஐகாம்ல ஆரம்பிச்சு அருங்காட்சியகவியல் பத்தி இன்ட்ரடக்ஷன்ல ஆரம்பிச்சு அதோட மீனிங், அப்புறம் அருங்காட்சியகங்கள் அப்படின்னாலே அரும்பொருட்களோட காட்சியகங்கள், அதாவது அறிவு தேவதையோட இருப்பிடம் அப்படிங்கறத பத்தின விளக்கமா இருக்கட்டும், அப்புறம் உலகத்துல இருக்க அருங்காட்சியகங்கள் அத்தனையுமே எங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கீங்க. மிகவும் முக்கியமா சொல்லணும்னா இந்தியாவுல இருக்க அருங்காட்சியகங்கள், அப்புறம் நம்ம மாவட்ட அருங்காட்சியகங்கள், தமிழகத்துல இருக்க மாவட்ட அருங்காட்சியகங்கள் ஒவ்வொன்றுக்கும் இருக்க முக்கியத்துவங்கள், சேலம் மாவட்ட அருங்காட்சியகத்துக்கு இருக்க முக்கியத்துவம் மட்டும் இல்லாம எல்லா மாவட்ட அருங்காட்சியகத்தோட முக்கியத்துவங்களையும் ரொம்ப எளிமையாவே எல்லாருக்குமே புரியிற விதத்துல ரொம்ப பொறுமையாவே ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கேள்வி கேட்கறதா கேட்கலாம், ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்க மேம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணும், ஆக்சுவலி ஒரு அசைன்மெண்ட் எனக்கு கொடுக்கணும். நம்ம இன்னைக்கு நடத்திட்டு இருக்க இந்த செமினார் பேஸ் பண்ணி, ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க வந்து உங்களது கேள்விகளை கேட்கலாம் சாரிடம், இல்லைன்னா நம்ம வந்து இந்த செஷனை க்ளோஸ் பண்ணலாம். யாராவது ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார், அதனால கேள்விகளே இல்ல. வந்து நமக்கு பக்காவா வந்துரும் நினைக்கிறேன். ஒரு மணி நேரமா எந்த வித தங்கு தடையுமே இல்லாம நீங்க கண்டினியூஸா லெக்சர் கொடுத்துருக்கீங்க சார். நிறைய புதிய தகவல்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி நானே ஒரு மாணவியாக இருந்து உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கேன். கேட்ட உடனே இந்த நிகழ்வுக்கு சரின்னு சொல்லி உங்களது முழு ஒத்துழைப்பையும் கொடுத்ததற்காக நெல்லை அரசு அருங்காட்சியகம் சார்பாக நமது சிறப்பு விருந்தினன் மூத்த காப்பாட்சியர், எங்களது மூத்த காப்பாட்சியர் முல்லையரசு சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்வு சிறப்பா நடக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பா எங்களது துறையின் ஆணையர் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை நெல்லை அரசு அருங்காட்சியகம் சார்பாகவும், இங்கு கலந்து கொண்ட அத்தனை பங்கேற்பாளர்கள் சார்பாகவுமே தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததா சொல்லணும்னா வந்து நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ், எந்த ஒரு நிகழ்வுமே சிறக்கிறது வந்து அதுல இருக்க பார்ட்டிசிபென்ட்ஸ் வச்சுதான். சோ நம்ம நெல்லை அரசு அருங்காட்சியகம் சார்பாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த இணைய வழி கருத்த
கருத்தரங்குகளோ சொற்பொழிவுகளோ வந்து கலந்து கொள்ளும் பங்கேற்பாளர்கள் வந்து அவங்களோட முழு சப்போர்ட்டுமே நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால மட்டும்தான் இது மாதிரி நான் தொடர்ந்து நிகழ்வுகள் நடத்த முடியுது. சோ அதனால பங்கேற்பாளர்கள் அத்துணை பேருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமா சொல்லணும்னா சென்ட் மேரிஸ் காலேஜ் ஹிஸ்டரி சென்ட் மேரிஸ் காலேஜ் பிரின்சிபலுக்கு வந்து என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்டோட HOD ப்ரொஃபசர் அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈவன் தேர்டின் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கலந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே நெல்லை அரசு அருங்காட்சியகம் சார்பாக மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எங்க கொலீக்ஸ் பக்ரிசாமி சார், எங்க சீனியர் கியூரேட்டர் பக்ரிசாமி சார் கலந்துருந்தாங்க. சோ அப்புறம் கன்னியாகுமரி மியூசியம் கியூரேட்டர் கூட கலந்துருக்காரு சார். சோ இவங்க எல்லாருக்குமே நெல்லை அரசு அருங்காட்சியகம் சார்பாக வந்து நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சோ மச் சார். இதோட இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாமா சார் நம்ம? நன்றி மேடம், எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, மிக்க நன்றி. உலக அளவுல உள்ள அருங்காட்சியம் பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க. நெல்லையில சத்தியவள்ளி அம்மா வச்சு அந்த அருங்காட்சியம் பத்தி ரொம்ப அருமையா அவங்க அன்னைக்கு கூட கீழடி பத்தி உள்ள ஒரு புக்கு கொடுத்தாங்க. அதுல வாசிக்கிட்டே இருக்கேன் இன்னும். இவ்வளவு ஆனா இருக்கா நம்ம பாரம்பரியம், நம்ம பண்பாடுகள்லாம் ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னால உள்ள பாரம்பரியமானே ஆற்றில் கூட பாத்துக்கிருந்தேன். இப்ப பன்னாட்டு அளவுல உள்ள அருங்காட்சியம் பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டே ரொம்ப நன்றி சத்தியவள்ளி மேடம். உங்களுக்கும் நன்றி, சாருக்கும் ரொம்ப நன்றி, வாய்ப்பு நன்றி, வணக்கம். நன்றி மேடம். மாவட்ட அருங்காட்சியங்களை பொறுத்தவரை ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுனா அது உங்க நம்ம திருநெல்வேலி மாவட்ட அருங்க சத்தியவள்ளி மேடம் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால அவர்களுக்கு எனக்கு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. நன்றி சார், நன்றி சார், மிக்க நன்றி சார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.